பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடிணைத்த நாமத்தினாலே உங்கள் யாவரையும் நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த அற்புதமான இந்த காலவேளையிலே உங்கள் ஒவ்வொருவரையும் சந்திப்பதிலே நான் ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் நல்லவர், உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் பெருகுவதாக. இந்த நாளுக்குரிய வேத வசனத்தை நாம் வாசிப்போம். சங்கீதங்களின் புஸ்தகம் 1 சங்கீதம் அதின் 1-2 வசனத்தை நான் வாசிக்கிறேன். கவனமாய் கேளுங்கள். துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமலும் பாவிகளுடைய வழியில் நில்லாமலும் பரியாசக்காரர் உட்காரமிடத்தில் உட்காராமலும் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். நேற்று தினத்துல பார்த்தோம், நாம் மிகுந்த கனிகளை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி பிதா சித்தம் உள்ளவராய் இருக்கிறார். அவர் ரொம்ப ஆசைப்படுறார் நம்மளாம் கனியை கொடுக்கணும்னு. முதலாவது சொன்னேன், நாம் கனிகளை எப்போது கொடுக்க முடியும், எப்படி கொடுக்க முடியும் அப்படி சொன்னால், துன்மார்க்கருடைய ஆலோசனை கேட்காமல் இருக்கும்போது நாம் கனிகளை கொடுக்க முடியும். ரெண்டாவது, நம்ம எப்போ கனிகளை கொடுக்கலாம் அப்படி சொன்னால், பாவிகளுடைய வழியில் நிற்காம இருக்கும்போது. என்ன இது ஒரு ஆச்சரியம், நிறைய நேரம் நம்ம அப்படி தான் நடந்து போயிட்டுருக்குறோம், திடீர்னு பார்த்தா எங்களுக்கு காலையில் இப்படி பேசுகிறீங்களே, நாங்கள் ஏதோ ஒரு ஆசீர்வாதத்தை பற்றி பேசுவீங்க பார்த்தா நீங்கள் என்ன எப்போ பார்த்தாலும் கடிந்து கொள்ளுதலையே பேசுகிறீங்களே அப்படி சொல்லுவீங்க சொன்னால், ஆண்டவர் அப்படித்தான் பேச சொல்லியிருக்கிறேன், அப்படித்தான் உங்க கூட பேசுகிறா. ஏன் தெரியுங்களா, நம்முடைய பாதைகள் சரியாக இருக்கும் பொழுது, நம்முடைய வழிகள் சரியாக இருக்கும் பொழுது, நம் ஆண்டவருக்கு முன்பாகவும் நம்மை பெற்றெடுத்த தாய் தகப்பனாருக்கு முன்பாகவும் நம்முடைய சபைக்கு முன்பாகவும் நாம் நல்ல வழியிலே நடக்க வேண்டும் என்று சொல்லித்தான் தேவன் விரும்புகிறார். நாம் கனிகளை கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் நாம் பாவிகளுடைய வழியிலே ஒரு நாள் நிற்கக்கூடாது. நிறைய நேரம் நம்ம பண்ற ஒரு பெரிய மிஸ்டேக் என்ன தெரியுங்களா, என்னதான் அவங்க பண்ணட்டும் நாங்க கரெக்டா இருக்கோம், நாங்களாம் அதை செய்ய மாட்டோம், நாங்க பியூரா இருக்கணும், சுத்தமா இருக்கணும். நிறைய நேரம் விழுந்து போவதற்கு காரணம் நம்மை நாமே மெச்சிக் கொள்வதினால். அப்படின்னா நான் விழ மாட்டேன், நான் சரியா இருந்துருவேன், நான்லாம் பெரிய ஆளு, நான் பார்த்துப்பேன், அப்படிப்பட்ட வழியெல்லாம் எங்களுக்கு தெரியும், எது நல்லது கெட்டது எங்களுக்கு தெரியாத, நீங்க எதுவும் சொல்லாதீங்க அப்படின்ற ஒரு மனப்பக்குவம் வரும்பொழுது நாம் விழுந்து போகிறோம். பெருமை வந்தாலே விழுந்து போயிடுவோம். பாருங்க, இன்னைக்கு வசனம் சொல்லுது, பாவிகளுடைய வழியில நிக்காத. உங்களுக்கு தெரியுது உங்களுடைய நண்பர்கள் தவறான வழியில போறாங்க, தப்பான பாதையில போறாங்க, அவங்க சரியான பாதையில இல்லை அப்படின்னா உடனே திருத்தணும், இது தப்பு, இது சரியில்லை, இந்த பாதை ரொம்ப மோசமான பாதை, இந்த பாதையில போனா உன்னை நீயே இழந்துருவ, உன் குடும்பம் பயங்கர கஷ்டப்படும், இது ஏசப்பாக்கு பிடிக்காது அப்படின்னு நீங்க சொல்ல பார்க்கணும். ஆனா நிறைய நேரம் நம்ம அப்படி பண்றது இல்லை, அவங்க நிக்கிற பாதையில நம்மளும் போய் அந்த பாதையோடு சேர்ந்து நாமும் தவறுல போய் விழுறோம். நம்முடைய பேட்ச்ல, நம்முடைய குரூப்ல யாராவது ஒருத்தர் விழுந்துட்டாங்கன்னா அவனை தூக்கி விட பார்க்கணும், அவன் போற பாதையில நம்ம போய் விழுந்துட கூடாது. பாருங்க, ஏசப்பா ஊழியம் செய்த நாட்களிலே, ஏசப்பா கூட இருந்த சீசர்களிலே, யூதாஸ்காரியோ அவன் பின்மாற்றத்துல போனபடியா, அவன் பிசாசினால் வஞ்சிக்கப்பட்டபடினால், ஆண்டவரே காட்டி கொடுக்கணும் அப்படின்ற ஒரு மனப்பான்மை அவனுக்குள்ள வந்தபடியால் ராபோஜன பந்தியில கேக்குறான், ஆண்டவரே நான் தானா, ஆமா நீ தான் அப்படின்னு சொல்றார் யூதாஸ பார்த்து. எப்பப்பெல்லாம் சான்ஸ் கிடைக்குமோ அப்பெல்லாம் கண்டிக்கிறார், ஆனாலும் உணர்வு இல்லை, அவன் போற பாதை தப்பு, அது சரியில்லைன்னு ஆண்டவர் கண்டிக்கிறார். இன்னைக்கு நிறைய நேரம் நம்ம ஆசீர்வாதங்கள் இழப்பதற்கு காரணம், கனிகள் கொடுக்க முடியாத காரணம், நம் பாவிகளுடைய வழியில நின்றுட்டு இருக்கோம், அவங்க போற பாதையில் நின்றுட்டு இருக்கிறோம். நிக்காதீங்க, உங்களை சத்ரு வஞ்சிக்க தான் இப்படிப்பட்ட திட்டத்தை வச்சிருக்கிறான். உங்க கூட பழகுறவர்கள், உங்க கூட பேசுறவங்க வெறும் வாலிப பிள்ளைங்களை மாத்திரம் சொல்ல, நிறைய பேரு பெரியவங்க, அப்பா அம்மா, வீட்டில் இருக்கிற சகோதர சகோதரிகள், பாஸ்டர்ஸ்மார்கள், நிறைய நேரம் பாவிகளுடைய வழியில நிக்கிறீங்க. அவங்க தப்பா சம்பாதித்து கொண்டு வந்த அப்படிப்பட்ட காணிக்கைகளை ஏற்றுக் கொள்ளாதீங்க, அது வேண்டாம். அவங்க தவறான வழியில கொண்டு வராங்களா, அப்படிப்பட்ட காரியத்துல நீங்க வாங்கிட்டீங்கன்னா அதை நீங்களும் உடன்பட்டீங்க. அவங்க நல்ல வழியில சம்பாதிக்கல, ஏதோ ஒரு வட்டியை வாங்கிட்டோம், இல்ல ஏதோ ஒரு காரியத்தினால அதை சம்பாதிச்சிட்டாங்கன்னு உங்களுக்கு தெரிய வந்துருச்சுன்னா, தெரிஞ்சா
அந்த உடன்படவே படாதீங்க. அது எத்தனை லட்சம் எத்தனை கோடியாக இருந்தாலும் அது ஆண்டவர் உங்களுக்கு தருவார். நீங்கள் போய் அந்த வழியில் போய் நின்றாதீங்க, அது உங்களுக்கு பெரிய சாபம். தேவன் பார்வையில் அது அருவறுப்பாய் மாறிவிடும். தவறு ஒரு மனிதன் செய்யும் பொழுது திருத்த பாருங்க, வசனங்களில் சொல்லுங்க. இன்னைக்கு நீங்கள் கனிகளை கொடுக்க முடியாததுக்கு ஒரு காரணம், பாவையினுடைய வழியில் நீங்களும் நின்றுட்டு இருக்கிறீங்க. தப்பு பண்ணுறவனை சரிப்படுத்துங்க. இந்த உலகத்தில் எல்லாரும் நீதிமான சொல்ல முடியாது, பாவிகளாக இருக்கிறோம். ஆனால் கர்த்தர் நம்மை நீதிமானாய் மாற்றி மற்றவன் விழுந்து கிடந்தால் அவனை தூக்க வேண்டும் என்று சொல்லித்தான் கர்த்தர் நம்மை வைத்திருக்கிறார். நாமளும் அவங்க கூட போயிட்டு சேர்ந்து பாவத்தில் விழுறதுக்கு ஆண்டவர் நம்மளை வைக்கல. இன்னைக்கு நீங்களாம் கனி கொடுக்கணும், நானும் கனி கொடுக்கணும். தேவனுக்கு கனி கொடுக்குற ஒரு வாழ்க்கை. வாலிப தம்பி தங்கச்சி பெரியவர்களே, யாராக இருந்தாலும் சரி, நீங்கள் படிக்கிற இடத்துல ஒருத்தர் விழுந்திருக்கிறானா, பாவியல்லடியாக இருக்கிறானா, பாவியாக இருக்கிறானா, அவனை பரிசுத்த பாதையில் கொண்டு வாங்க. எப்படியாவது சொல்லுங்கள், முயற்சி பண்ணுங்க. உங்கள் சபையில் யாராவது விழுந்திருக்கிறாங்களா, அவங்கள ஒரு மாதிரி ஃபோக்கஸ் பண்ணி அவங்கள எப்படியாவது நீ பாவம் பண்ணிட்டு நீ இனிமேல் சபைக்கு வராது அப்படி சொல்கிறத காட்டு, அவனை திருத்த பாருங்கள். எப்படியாவது ஒரு சான்ஸ் வரங்க, சான்ஸ் இல்லாமல் இருக்காது. தேவன் இடத்துல ஆலோசனை கேளுங்க. நேற்று சொன்னேன், துன்மார்க்குடைய ஆலோசனை கேட்காதீங்க, ஆண்டவர் ஆலோசனை கேளுங்க. ஏசப்பா ஆலோசனை கேட்டீங்கன்னா அவர் சொல்லுவார் எந்த நேரத்தில் அவனை சந்திக்கணும், அவன் பாவத்திலேருந்து எப்படி விளக்கணும் அப்படின்னு ஆண்டவர் சொல்லுவார். ஆனால் நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோன்னா, அவன் தப்பு பண்ணுறான் என்ன பண்ணுறது, ஒன்றும் இல்லை கூட தானே சும்மா போகலாம், ஒரே ஒரு சிகரெட் தானே, நம்ம அடிக்க வேணாம், அவன் அடிக்கட்டும் கூட போவோம், வேண்டாம், அவன் ஒயிட் ஷாப் வரைக்கும் போகிறான், அவன் தானே குடிக்கிறான், நம்ம ட்ராப் பண்ணுவோமே, வேண்டாம், ஒரு நாள் இல்லை ஒரு நாள் அப்படி என்ன தான் இருக்கு அப்படின்னு சொல்லி நம்மளும் போய் விழுந்தோம், தவறான பாதையில் விழுந்தோம். வசனம் சொல்லுது, நீங்கள் கனிகளை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி பிதா சித்தம் கொண்டவராக இருக்கிறார். பாவியினுடைய வழியில் நிற்காதீங்க, பரிசுத்தமான பாதையில் நெல்லுங்க, தேவன் பக்கம் நெல்லுங்க. பிசாசு அழகாக கொண்டு போயிடுவான் பாவத்தில், ஏசபா பக்கத்தில் நெல்லுங்க. கர்த்தருங்க வாழ்க்கையில் நீங்கள் பெரிய பெரிய நன்மைகளை பார்ப்பீங்க, நீங்கள் கனிகளை கொடுப்பீங்க. நாம் சொல்லிப்போமா, பரலோக பிதாவே ஆசீர்வதிக்கப்பட்டது நல்ல வேலைக்காக சொல்லிக்கிறோம். அருமையான இந்த காலை வேளையிலே உங்கள் பிள்ளைகள் ஒரு கர்த்தர் பேசிக் கொண்டிருக்கிறேன். நாங்கள் கனிகளை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி பிதா சித்தம் உள்ளவராக இருக்கிறீர்கள். பாவியினுடைய வழியில் நிற்கக்கூடாது, நிறைய நின்றுட்டோம், அந்த அது ஒன்றும் இல்லை, நாங்கள்லாம் விட மாட்டோம், நின்றுவோம் அப்படின்ற ஒரு தைரியத்தில் விழுந்துட்டோம். எத்தனையோ ஒரு ஆண்டவரை நாங்கள் ஸ்ட்ராங்காக இருக்கிறோம்னு சொல்கிறோம், ஆனால் விழுந்துட்டு தான் இருக்கிறோம். ஒன்றும் இல்லை, ஃப்ரெண்டு தான் அப்படின்னு சொல்லி அவன் கூட சேர்ந்து பாவத்தை செஞ்சுறங்களை மன்னிச்சு, நாங்களும் பாவிகளுடைய வழியில் நிற்கக்கூடாது. அதே நேரத்துக்குள்ள யார் பாவத்தில் போனாலும் அவங்கள உங்கள் பக்கம் திருப்புகிற ஒரு பாத்திரமாக எங்களை மாற்றுவீராக. எங்களோடு நீங்கள் இருங்க. யாரெல்லாம் ஒப்புக் கொடுக்குறாங்களோ யேசுப்பா கரங்களை பிடித்து நடத்துவீராக. நாங்களாம் கனிகளை கொடுத்து உங்களுடைய நாமத்திற்கு மகிமைக்கென்று வாழ தேவன் கிருபை தருவீராக. உங்களுடைய கருத்தினை தாழ்த்து கொள்வோம். எல்லாம் துதி கணமாக உமக்கே சொலுத்துகிறோம். இப்போ இயேசுவி நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார். ஆண்டவருக்கு மிகுந்த கனிகளை கொடுங்க. பாவிகளுடைய வழியில ஒரு நாள் நிற்காதீங்க. தேவனுக்காக பெரிய காரியங்களை செய்யுங்க. ஆண்டவர் உங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்வார். ஆமென்.